ரெண்டு வேடர்கள் என்ன பண்ணாங்க, ஒரு பெரிய ஃபாரஸ்ட், அந்த காட்டில் வந்து ஃபுல்லாக மரமாக இருக்குமா, அது நடக்கக்கூட முடியாத அளவுக்கு மரமாக இருக்குமா. ஸோ அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, ஏர்பிளைன் ஒன்று ஹையர் பண்ணி அந்த ஒரு பைலட்டை கூப்பிட்டுக்கிட்டு அவங்க அங்கே போய் ஹண்ட் பண்ணுறதுக்காக கிளம்புறாங்க. அப்போ அந்த பைலட் கேட்குறாரு, யார் யாரையுமே பார்த்தது இல்லையே, எவ்வளோ தூரம் போய் நீங்கள் வந்து ஹண்ட் பண்ணுறீங்க, இது என்ன புதுசாக இருக்கே, ஏன் இப்படி பண்ணுறீங்க அப்படின்னோடனே அவங்க சொல்கிறாங்க, நீங்கள் எப்படி எப்படி தெரியுமா அதெல்லாம் ஆரம்பித்தோம், என்னோடய ஃப்ரெண்ட்ஸ்லாம் சொன்னாங்க இந்த மாதிரிலாம் நீங்களாம் தனியாக போய் அவங்கெல்லாம் ஹண்ட் பண்ண முடியாதுன்னு சொன்னாங்க, அதை முறியடிக்கிறதுக்காக நாங்கள் வந்து கிளம்பினோம், லாஸ்ட் இயர் போனோம் நாங்கள், ஆனால் அங்கே போயிட்டு சக்ஸஸ்ஃபுல்லாக நாங்கள் வந்து ஹண்ட் பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னு சொன்னோடனே அந்த பைலட் சொல்கிறாரு, அங்கெல்லாம் போக முடியாதுன்னொன்னு, போன வருஷம் அந்த பைலட் ரொம்ப ஈஸியாக எங்களை அழைச்சிட்டு வந்தார் அப்படின்னோடனே இந்த பைலட்டுக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு, ஐயோ போன வருஷம் பைலட்டால் பண்ண முடியும், என்னால் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு என்னை வந்து அண்டர் எஸ்டிமேட் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு சரி வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அழைச்சிட்டு போய் இறக்கி விட்டு திரும்பி வந்துடுறாரு. ஒரு 1 வீக்குக்கு அப்புறம் திருப்பி போகிறாரு அவங்கள அழைச்சிட்டு வரதுக்கு. அழைச்சிட்டு வர போகும்போது அவங்க நிறைய வேட்டையாடி நிறைய சாமான்கள் இருக்கு அவங்ககிட்ட. அப்போ வந்து அவர் சொல்கிறார், ஒன்று வந்து நீங்கள் வச்சுட்டு வந்துருங்க, இடம் இல்லை என்னோடய ஃப்ளைட்டில் அப்படின்னு சொன்னோன்னே அவர் சொல்கிறார், போன வருஷம் அந்த பைலட் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்தார், உங்களால் முடியாதா அப்படின்னோடனே இந்த பைலட்டுக்கு ஒரு மாதிரி இருக்குது, இல்லை ரொம்ப கஷ்டம் அப்படின்னோடனே, எப்படி போன வருஷம் முடிஞ்சது இந்த வருஷம் முடியல அப்படின்னோடனே இவருக்கு வந்து ஒரு ஈகோவை டச் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு. சரி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு போகிறாரு. கொஞ்சம் தூரம் பறந்தோடனே என்னாச்சு, ஒரு மவுண்டனில் போய் கிராஷ் ஆகிடுச்சு அந்த ஃப்ளைட்டு. அதில் வந்து இந்த ஹண்டர்ஸ் வந்து இறங்குறாங்க, இறங்கிட்டு பேசிக்கிறாங்க, நம்ம எங்கே இருக்கோம் இப்போ அப்படின்னு சொன்னோடனே அந்த ஹண்டர்ஸ் சொல்கிறாங்க, போன தடவை கிராஷ் ஆச்சு இல்லை, அதுலேருந்து ஒரு 10 மைல் தள்ளி இருக்கோம்னு நினைக்கிறேன் அப்படின்றாங்க. ஸோ இதுதான் வந்து நிறைய பேர் நம்ம வாழ்க்கையில் பார்க்குறோம், அதாவது நம்மளை தூண்டி விடுவாங்க, தூண்டி விட்டு நம்மள வந்து நம்மளை செய்ய வைப்பாங்க, அது வந்து பாசிட்டிவாக இருக்குமா நெகட்டிவாக இருக்குமா அப்படிங்கிறது நம்ம தான் யோசிக்கணும். எது வந்து நல்லதாக முடியும், இன்னொருத்தர் சொல்கிறாங்களே, இன்னொருத்தர் நம்மளை உசுப்பேற்றுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எதாவது பண்ணோம் அப்படின்னு சொன்னால் ஃபைனலாக நமக்கு வந்து இந்த மாதிரியான டேமேஜ் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. நம்மளோட லெவல் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங்கில் எது பாசிபிள், எது ரிஸ்கி, அந்த மாதிரி ஒரு திங்கிங் வந்து நம்ம ஃபோர்காஸ்ட் பண்ணி அது மாதிரி தான் நம்ம ரிஸ்க் எடுக்கணுமே தவிர, யாரோ ஒருத்தர் வந்து நம்மளை வந்து தூண்டுறாங்கங்கிறதுக்காக நம்ம அப்படி போய் நம்ம மாட்டிக்கக்கூடாது. ஸ்டே பிளஸ்ட்.